அந்த அந்த ஏற்கனவே 4 மாதத்துக்கு முன்பாக பாலமுருகன் மீது புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் காவல்துறை மெத்தன போக்கு கடைபிடிக்கப்பட்டதன் காரணமாக இது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து சந்தித்து எங்களை பேச்சுவார்த்தையின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 16ஆம் தேதி மாலை 4:15 மணி அளவில் திருமங்கலம் அருகே அச்சம்பட்டி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மாணவி மீது அந்த 1 லட்சமாக காதலித்த பாலமுருகன் என்பவர் வந்து தொடர்ச்சியாக பெட்ரோலை முற்றி எரித்திருக்கிறார். 74% தீக்காயத்துடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 12 நாளாக உயிருக்கு போராடி வந்த சித்ரா தேவி இன்று காலை சரியாக 4:15 மணிக்கு உயிரிழந்தார். தற்போது ஆர்டிஓ உசிலம்பட்டி ஆர்டிஓ கோட்டாட்சியர் சூன்யா அவர்கள் இந்த போராட்ட குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தும் காட்சிகளை தான் காண முடிகிறது. அவர் நேரடியாக வந்து இவருடைய கோரிக்கையிலே அவர் கேட்டறிகிறார். மாதர் சங்கத்தோட அனைத்து இந்திய மாதர் சங்கத்தோடைய நிர்வாகி பொன்னுத்தாய் அவர்கள் கோட்டாட்சியர் சூன்யா அவர்களிடம் அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே எடுத்துரைத்து வருகிறார். உதவி ஆணையாளர் மதுரை மாநகர அண்ணா நகர் உதவி ஆணையாளர் அவர்களிடம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது மதுரை மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலையே புகார வாங்குற போது அதிகாரி என்ன பேசிருக்காங்க, இவன் லவ் பண்ணானா, இவன் அறுவாளர்த்து விட்ட வந்தானா, வாங்க மறுத்துட்டாங்க. முதல்ல வாங்க மறுத்துட்டாங்க, திருப்பி 12ஆம் தேதி புகார் கொடுத்துட்டாங்க. 12 கொடுத்த பின்னாடியும் 18 வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. 18ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடல. அப்ப 18ஆம் தேதி திருப்பி வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ். ஆனா எஃப்ஐஆர் போட்டாலும் திருப்பி அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்ல. அவங்க ரிமாண்ட் என்ன தெரியுமா, நாங்க புகார் பண்ணி குறைந்தபட்சம் போலீஸ் எங்க ஊருக்கு விசாரிச்சுக்கணும். போலீஸ் எங்க ஊருக்கே வரல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் அக்கம் பக்கம் உள்ளவங்களே விசாரிக்கவே இல்லை. அதனால அந்த பொண்ணு வந்து திருப்பி அவன் ஆண்டி பெயில மூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு போர்டு ஏறி சொல்லிடுச்சு, இது வேணா என்ன இப்படி பண்ணனா வச்சான்னு சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பின்னாடி அவன் வந்து பெட்ரோலை ஊத்தி போயிடுச்சு. இப்ப போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவனை ரிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா கோயில் அறிவிச்சாங்க. இதுக்கு வந்து அந்த அம்மா மேல இது நடந்தது 6 மாசத்துக்கு முன்னாடி, 4 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்மா மேல ரிப்போர்ட் போட்டு அந்த அம்மாவுக்கு 3B சார்ஜ் கொடுத்து பாருங்க அப்படியேதான் மேடம், எங்க கூட இல்ல, உள்ளே இருந்தோம். 2.5 மணி நேரம்
மணிக்கு வந்தோம், தாசில்தார் பேரையூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன்.